நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே தமிழ் சினிமாவில் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஃபிலிம்னு சொல்லுவேன். ஒரு டேரக்டர் இந்த அளவு செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக நான் நினைத்ததை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும் முதல் படமாக இதை தான் நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே தமிழ் சினிமாவில் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஃபிலிம்னு சொல்லுவேன். ஒரு டேரக்டர் இந்த அளவு செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக நான் நினைத்ததை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும் முதல் படமாக இதை தான் நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலாக நாங்களாம் ஒரு 10% கொஞ்சம் வச்சு பண்ணுவோம், ஆனால் இந்த இயக்குனர் வந்து 100% தான் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே பண்ணியிருக்காரு. அதுக்காக ஒரு பெரிய ஐ திங்க் வி ஷுட் கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் ஹிம். ஆக்சுவலி ஒரு இட்ஸ் அ ரியலி அ சைக்கடெலிக் ட்ரிப்பு தான். ஆக்சுவலி இட்ஸ் ஒரே ஒரு பயங்கர ட்ரிப்பாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் விஷுவலாக இந்த படத்தில் இதை பார்க்கும்போது தெரியணுமோ ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டது மாதிரி தெரியும். மோஸ்ட் டிஃபிகல்ட் மூவி. எவ்ரி ஃப்ரேம் வாஸ் ப்ரீ பிளான்ட், எவ்ரி ஃபிலிம் வாஸ் விஷுவலைஸ்ட். இதை வந்து எப்படி சொல்லணும்னா ரஞ்சித் இதை எடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான படமாக தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான படம் தான். தமிழ் சினிமா வெகு வெகு தூரத்தில் இல்லை, அதாவது பெரிய பெரிய விருதுகளை வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து முன்னால் வந்து நினைக்கிறேன். அப்புறம் மனிதர்கள் இப்போ வர வர படங்களில் காணாமல் போயிடுறாங்க. கடைசி விவசாயிலையும் இதுலேயும் அந்த காணாமல் போகிற இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு இந்த படத்தில். அது பர்டிகுலர் செகண்ட் ஹாஃப் வந்து ஐ வாஸ் ரியலி மூவ்ட். ஆக்சுவலி ஒரு அதான் சொல்லணே ஒரு டேரக்டருடைய ரெண்டு டேரக்டருடைய கன்விக்ஷன். ஆக்சுவலி ஒரு கிட்டத்தட்ட சரவணன் ஃப்ராய்டு மாதிரியே ரெண்டு பேருமே எங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக தே ட்ராவல் வெரி டீப்லி இன் டு தர் அன்கான்ஷியஸ். ஸோ இந்த படத்தை ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் பார்க்கணும். இதை பத்திரிக்கையாளர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இதை பார்த்துட்டு சும்மா நிறைய பேர் கமெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து ரஞ்சித்தே சொன்னால் ஒரு நான் வந்து ஒரு விஷுவலாக ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கேனேன்னு சொல்லலாம். ரஞ்சித்தினுடைய படங்கள் தயாரித்த படங்கள் இதுதான் பெஸ்ட் படங்கள் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக யூஸ்வலாக சொல்லுவாங்க வந்து ஒரு படத்தை வந்து விட்டேத்தியாக சொல்லிட்டுப்பாங்க, இதுக்கு இதை தயாரிக்கிறதுக்கு பயங்கர தைரியம் வேணும்னு சொன்னேன். இதை தயாரிக்கிறதுக்கு பெரிய உண்மை வேணும். ஆக்சுவலாக இந்த பசங்க ரெண்டு பேரும் இந்த கதையை சொன்னதுக்கு வந்து ரஞ்சித் நான் பண்ணுறேன் இவ்வளோ கோடி நான் செலவழுறேன்னு சொல்கிறது பெருமை உண்மையாக இருக்கும். ஆக்சுவலாக அதுக்காக நான் பெரிய கரகோஷம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் ரஞ்சித்துக்கு. இந்த படத்தை பார்க்கணும். அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு 3-act ஸ்ட்ரக்சரில் ஒரு படம் பார்த்தோம், அது ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு ஹீரோ வந்தான், ஏதோ பண்ணான், அவனுக்கு ஒரு வாண்ட்டு,
நானே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் தாண்டிட்டு இந்த படம் வந்து டேரக்டர் என்ன நினைச்சாரோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குது. இதை கொஞ்சம் வந்து இதை புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் மெதுவாக இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் வில் டீச் எப்படி வந்து நம்ம அமைதியாக ஒரு ஒரு திரைப்படத்தை பார்க்குறது அப்படின்றது. கமர்ஷியல் படம் அல்ல இது, இது வந்து ரொம்ப ஒரு ஃபிலாசபியான ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கலாக ஓரியன்டான ஒரு படமாக நான் அதை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம், நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இன்னொரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்து இலக்கியம் இப்பொழுது சினிமாக்களில் வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஆக்சுவலாக ரொம்ப தள்ளி இருந்துச்சு, அதாவது மக்கள் ரசனைக்கேற்ற மாதிரி தான் படங்கள் பண்ணணும்னு இருந்துச்சு. இப்போ என்னன்னா வந்து இந்த மாதிரி படங்களும் நீங்கள் பார்க்கணும்னு மக்களுடைய ரசனையை உயர்த்துற படமாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து அது தட்ஸ் ஒன் ஆஃப் த திங். அப்புறம் இந்த படத்துடைய கேமராமேன் யாருன்னு தெரியல, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி இல்லையா, அவருக்காக எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராடனரி இந்த படத்தை இளைஞர்கள் பார்க்கணும். இந்த படத்தை இளைஞர் பார்த்து சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாது, இந்த படத்தை ரொம்ப டீப்பராக பார்க்கணும். இது எல்லாருக்குள்ளும் இருக்கிற கதை, நம்மளுடைய டீப் டவுன் நம்மளுடைய சைல்டுஹுட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சொல்கிற ஒரு கதை. அது உள்ளே இருக்க பல ட்ரிப்பு ஆக்சுவலாக வந்து அதை வந்து ஒரு இந்தியன் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அதான் புரிஞ்சுக்கணும். இதை வந்து டேரெக்டாக ஒரு ஹாலிவுட் ஸ்டைலையோ ஒரு யூரோப்பியன் ஸ்டைலையோ எடுக்கல, இது ஒரு இந்தியன் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஐ எம் ரியலி ரியலி ப்ரௌட் ஆஃப் திஸ் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு இவனை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண, அதுக்கு ஒரு கிளாப் பண்ணிங்க. என்னுடைய நந்தலாலில் வந்து பீர் பாட்டிலெலாம் அடி வாங்கினேன் ஆக்சுவலாக வந்து, அதாவது தலையில் மோதிர கையால் கொட்டினதுக்கு போல நான் வந்து பீர் பாட்டிலெலாம் அடித்தேன். எனிவே ஹி ஹஸ் க்ரோன் அப் ஸோ பிக், எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு இவ்வளோ ஒரு வேக்கியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததில்ல. ஸ்டார்டிங் ஃப்ரம் பெர்ஃபார்மன்ஸும் சரி, சினிமாட்டோகிராஃபி சரி, அவன் ப்ரெசன்ட் பண்ணி இந்த மொத்த விதமே சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு வயிற்றில் மட்டும்தான் மொத்த படத்தையே ஷூட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சிங்கிள் சிங்கிள் ஷாட்ஸ், எல்லாமே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிற ஒவ்வொரு ஷாட்டும். அது எதுவுமே வந்து ரொம்ப போல்டான டிசிஷன் இது இந்த மாதிரி பார்க்குறது. ஏன்னா எதுக்குமே வந்து ஒரு கட்டோ க்ளோஸோ எதுவுமே போகும், த்ரூ அவுட்டாக நம்மளை அது கூட ஒரு ஒரு ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நினைக்கிறேன்னா. ஸோ இந்த நான் லீனியர் கண்டென்ட் வந்து நிறைய குறியீடாக மெட்டஃபாரிக்கலாக வந்து டைரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காரு. ஸோ எம்ஜிஆரை ஒரு குறியீடாகவும் ஃப்ராய்டை ஒரு குறியீடாகவும் இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு குறியீடாகவும் சொல்லிகிட்டு இருக்காரு. பிரில்லியன்ட்லி மேட் ஃபில்ம், ரியலி பிரில்லியன்ட், ரொம்ப மிகவும் மிகவும் அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். பொதுவாக வந்து இப்படி ஒரு சரியில்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம யோசிக்கிறது அப்புறம் இல்லை பேப்பரில் எழுதுறதுங்கிறதே ரொம்ப சவாலான விஷயம். பட் அதை வந்து ஒரு திரைவடிவமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்வையாளனுக்கும் கடத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க். அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கற்பனை வளத்தோடு இதை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் வந்து எடுத்துருக்க படம். அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தவற விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அதோட ட்ராவல் வந்து புரியாமல் போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு படம். அப்புறம் அந்த கனவுகளை ஒருங்கு கூட்டி பார்க்குறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். அப்படி ஒருங்கு கூட்டி எடுக்கிற ஒரு முயற்சி வந்து இந்த மாதிரி ஒரு கலைடாஸ்கோப்புக்குள்ளே அதை குலுக்கி விட்ட மாதிரி தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றை வரியில் அல்லது ஒரு தேய் வழக்காக சொல்லி போகிறது விரும்பல. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு காட்சி இன்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன். வந்து லீனியராக இல்லைன்னு மைண்டே லீனியர் இல்லைங்க, மைண்டில் எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியாது. ஸோ அதை வந்து மூவியில் கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உலக சினிமாவில் நிறைய பார்த்துருக்கேன், பட் இந்தியன் வெர்ஷனில் இந்தியன் சப்டெக்ஸ்டோட அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஸோ ஐ திங்க் ரைட்டர்ஸ்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ரைட்டர் ஹஸ் டன் அ வெரி ஃப்ளாலெஸ் ஜாப் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து அது பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருந்தாங்க. அப்படின்னா ஒரு சைக்கடலிக்கு வந்து நம்ம வந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலி கூட இருக்குது. ஏன்னா ஒரு கோலம் ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்தேன் நான், எங்கள் வீட்லேயே ஒரு சைக்கிளில் தான் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஒரு இந்த மூவி வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் இது வந்து ட்ரீமை பற்றி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி ஷேர் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி, பிகாஸ் அது இட்ஸ் சம்திங் வெரி இன்டிமேட்டான ஒரு விஷயம். ட்ரீம்ஸாக இருக்கட்டும், முல்ஹோலண்ட் டிரைவாக இருக்கட்டும், அந்த ஃபிலிமில் இருக்க ஒரு பர்சீவிங் பாயிண்ட் வந்து எனக்கு இந்த ஃபிலிமில் கிடைச்சிது. இப்படி ஒரு ஃபிலிமை தமிழில் வந்து அதுவும் நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து பார்ப்பேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு கவிதை போல தான், ஒரு கவிதை வந்து புதுசாக புதிய புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன் வந்து புதிய புதிய ஜானர்களை வந்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவில் வந்து
ரொம்ப ஒரு சினிமாவை எவ்வளோ நிதானமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது வந்து ஹரிபரியாக ஒரு சினிமா நகர வேண்டிய அவசியம் இல்லை. ஓவியத்தை நீங்கள் நின்று ரசித்து பார்க்குற மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே குதிரைவாள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு ஒரு மியூசிக்கில் வந்து இப்போ நான் வந்து பர்சனலாக வந்து மியூசிக் கேட்குறப்போ லிரிக்ஸ் என் காதில் உழவிழது, நான் ரொம்ப அது மியூசிக்கலாக தான் கேட்பேன் எல்லாத்தையுமே. ஆனால் இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபியை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமாட்டோகிராஃபி. கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பெரிய ட்ரீம் அது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு கனவு ஒன்று வரும், அந்த கனவு எப்படி நினைவாக இருக்கும் அப்படி யோசிக்கும் போது அது புலப்படப்படாது. காலையில் எழுந்த உடனே கனவு மறைஞ்சிடும். ஆனால் யோசித்து பார்ப்போம், நாளைக்கு திருப்பி ஒரு கனவு வரும், அந்த கனவு திருப்பி மறைஞ்சிடும். அந்த கனவுக்கு ஒரு விஷுவல் கொடுத்தா அப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.